புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலின் பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்மிகு தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் வருடாந்திர பிரமோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி துவங்கி நடந்து வந்த நிலையில் நாள்தோறும் இரவு பல்வேறு வாகனங்களில் பெருமாள் சுவாமி வீதி உலா நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்ட வைபவம் இன்று காலை நடைபெற்றதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு திருத்தேரானது முத்தியால்பேட்டையில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் வடம் பிடித்து பெருமானை வணங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தரிசனம் செய்தாா்.